வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். சார், இப்ப தமிழக பாஜக பொறுத்தளவுல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் திரு ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி போறாரு, அது ஒரு 5 நாட்கள் பயணம். அது அவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உடனே திரு அண்ணாமலை அவர்கள் நட்டாவை சந்திக்கிறதுக்கு அவரும் டெல்லி போறாரு. சோ இப்ப சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு பாஜகவோட லீடர்ஷிப்ல தலைமையில ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்றாங்க. ஸோ மேபி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக பாஜகவை லீட் பண்றதுக்கு, தலைமை தாங்கிறதுக்கு வரவழைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? மகாராஷ்டிராவில் இடி இடித்தால் தமிழ்நாட்டில் மழை பொழியும் என்றுதான் பார்க்க வேண்டும். மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த ஸ்பெகுலேஷன்களுக்கு அல்லது இந்த அரசியல் நாக்குகளை அசைவதற்கு காரணம். மகாராஷ்டிராவிலே ஒரு அரசு, அது மெஜாரிட்டியோடு நடந்து கொண்டிருக்கிறது. மெஜாரிட்டியோடு நடந்து கொண்டிருக்கிற அரசுக்கு புதிதாக எம்எல்ஏக்கள் தேவையில்லை. ஆனாலும் வந்து எதிர்கால அரசியல் கூட்டணிக்காக பாரதிய ஜனதா சரத்பவார் கட்சியை உடைக்கிறது. அஜித் பவார் தலைமையிலே வரும்போது அஜித் பவார் துணை முதல்வராகிறார். ஏற்கனவே பட்னாவிஸ் துணை முதல்வராக இருக்கிறார். பழைய ஏக்நாத் ஷிண்டே காலகட்டத்தில் வந்தவர்களுக்கு இன்னமும் அமைச்சர் பதவிகள்லாம் தரப்படவில்லை, சரியாக துறைகள் சரியாக பிரித்து தரப்படவில்லை. இந்த நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இப்படி அங்கு வந்து இது இன்னமும் சரியாக அந்த கூட்டணி ஜெல் ஆகவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஆங்கில பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்தி, ஷிண்டேவுடனான கூட்டணி என்பது எமோஷனல் கூட்டணி, அதாவது அது உணர்ச்சி கூட்டணி. ஆனால் பட்னாவிஸுடனான கூட்டணி, அதை மன்னிக்கவும் அரிஜித் பவாருடனான கூட்டணி என்பது பொலிட்டிக்கல் கூட்டணி என்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்க வியாக்கியானம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு வியாக்கியானத்தை, அதாவது ஒருவர் மனைவி ஒருவர் துணைவி என்கிற கதையிலே இது இருக்கிறது. அப்படி என்றால் எல்லா கூட்டணிகளுமே அரசியல் கூட்டணி தானே, அதில் உணர்ச்சி கூட்டணி என்று என்ன இருக்கிறது? கூட்டணிக்குள் பிரச்சனை இருக்கிறது. அதை சரியான முறையில் கட்டமைப்பது கொஞ்சம் கடினம். காரணம், அது எளிதவளை கூட்டணி, ஒன்று தரைக்கு இழுக்கிறது, இன்னொன்று தண்ணீருக்கு இழுக்கிறது. 80களிலே கலைஞர் சொன்ன உதாரணம் இது. எளிதவளை கூட்டணியே திமுகவும் காங்கிரஸும் ஆளுக்கு பாதி என்கிற ரீதியிலே பங்கிட்டு கொண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்தது. தோல்விக்கான காரணங்களை ஒரு கூட்டத்திலே கலைஞர் விளக்கும் போது, இந்த கூட்டணி ஆரம்பத்திலிருந்து எளிதவளை கூட்டணி, தவளையை தண்ணீர் கிழித்தது, எலியை தரை கிழித்தது, கூட்டணி கரை சேரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கும் அது பொருத்தம். கூட்டணிக்கு ஏதாவது ஒரு வகையிலே அந்த ஒரு வகையான ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. மகாராஷ்டிராவிலே இந்த ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை உணர்ந்த பிறகுதான் இந்த நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்து பட்னாவிசை நிதியமைச்சராக்குவது என்கிற பேச்சு தலைநகர் வட்டாரங்களில் அது இருக்கிறது. அது இல்லை என்று மறுப்பதற்கே இல்லை. அப்படி என்றால் அவர் துணை முதலமைச்சர் இருக்க மாட்டார். ஏற்கனவே இருக்கிற ஒரே ஒரு துணை முதலமைச்சர் அவர் வந்து தொடர்ந்து இருப்பார், அதாவது இப்போது புதிதாக சேர்ந்துள்ள அஜித் பவார். அஜித் பவார் தேவை. காரணம், அந்த மராட்டி ஹாட்லேண்ட், மராட்டி ஓட் பேங்க், இதை வந்து பாரதிய ஜனதா பிடிக்க வேண்டும் என்றால் சரத்பவார் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் இருக்க வேண்டும். அது பெரிய சுகர் லாபி, சர்க்கரை லாபி. ரேஷன் கடைகளிலே இந்த சர்க்கரை போடுகிற ஒரு கெட்ட வழக்கத்தை அவர்கள் தான் துவங்கி வைத்தார்கள். நியாயமாக பார்த்தால் வெள்ளமோ அல்லது கருப்பட்டியோ தானே நம்ம ரேஷன் கடையில் போடணும். சுகர் வந்து ரொம்ப கெடுதி இல்லையா? ஆனால் சுகர் கார்டு வச்சுருக்கோம் நம்ம. இப்படி இதெல்லாம் காரணம் வந்து அந்த மராட்டி அரசியலில் இருக்கிற சுகர் லாபி அகில இந்திய அளவிலும் வந்து அது எப்போதுமே எதிரொலிக்கும். இப்படியான ஒரு சூழல், இந்த சூழலிலே வந்து நிதியமைச்சரை இங்கு வந்து அரசியல் முகமாக்குவது, அதாவது 2026 பாரதிய ஜனதா தனித்து போட்டியிடுவது என்கிற முடிவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டது போல தான் தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முகம், அரசியல் முகம், முதலமைச்சர் முகம், அது நிர்மலா சீதாராமன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அது கைகூடும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படியான ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் வரும்போது அண்ணாமலைக்கு மேலே ஒரு பதவி கிரியேட் செய்து, ஒரு செயல் தலைவர் மாதிரியான பதவி கிரியேட் செய்து நிர்மலா சீதாராமனை இங்கு கொண்டு வரலாம் என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதாவது அண்ணாமலையவே மத்திய அமைச்சராக்கிவிட்டு ராஜ்யசபா எம்பி ரூட் எப்படி முருகன் ஆனாரோ அதே மாதிரி ஆக்கிவிட்டு நிர்மலா சீதாராமனை இங்கு எல்லா அதிகாரங்களும் பொருந்திய மாநில தலைவராக்கலாம் என்று பேச்சு அடிபடுகிறது. இதெல்லாம் அடுத்த ஒரு சில தினங்களில் இது முடிவாகும் என்பது என் கணக்கு. பட் இப்ப மகாராஷ்டிரால ஒரு சின்ன விஷயம் நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல் சின்ன விஷயம்ல ஒரு பெரிய அரசியல் குழப்பம் இருக்கு. அது ஏகப்பட்ட அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்டும் வாங்க இல்லையா? சோ அது சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் ஒரு மாற்றம் ஏற்படும், தமிழ்நாட்டையும் அஃபெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா?
சோ அந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுக்காக பிஜேபி இவ்வளவு பெரிய காய நகர்வுகள்ல ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சென்ட்ரல் கேபினெட்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு லீடர்ஷிப்பை மாற்றுறது. காரணம் என்னவென்றால், மகாராஷ்டிராவிலே இருக்கிற கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சீட்டுகள் ரொம்ப முக்கியம். அது போக மும்பையிலே வரப்போகிற கார்பரேஷன் எலெக்ஷன், அது அகில இந்தியாவிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த எலெக்ஷன். இன்றைய தேதிக்கு வந்து அந்த உத்தவ் தாக்கரே அன்னைக்குத்தான் ஓட்டுகளை வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. காங்கிரஸ் வந்து நாங்கள் எம்இஏவில் தொடர்கிறோம் என்றும் அவர்கள் தெளிவாகவே கூறிவிட்டார்கள். காங்கிரஸ் ஒருவேளை உடையுமோ என்று பாரதிய ஜனதா எதிர்பார்த்தது, அப்படி உடையவில்லை. ஆக இப்போது தமிழ்நாட்டில் இருப்பது போல பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பான ஓட்டு வங்கி என்றுதான் வந்து மகாராஷ்டிரா அரசியல் இருக்கிறது. எனவே அந்த கூட்டணியை அவர்கள் கட்டமைக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம், வேறு வழியே இல்லை. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான், அங்கு சட்டமன்ற தேர்தலுக்கும் அங்கு சில மாதங்கள் தான் பாக்கி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இது வந்து ஒரு சிறிய நகர்வு என்று நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் மும்பை தான் அது ஃபைனான்சியல் கேபிட்டல், அதில் என்ன சந்தேகம். மும்பை அரசியல் குஜராத்தில் எதிரொலிக்கும், மும்பை அரசியல் வந்து பீகாரில் எதிரொலிக்கும். எனவே மும்பை வந்து ஒரு 4-5 மாநிலங்களிலே அந்த அரசியல் எதிரொலிக்கிற அரசியல். எனவே தான் இந்த முடிவுகளை நோக்கி அவர்கள் போகிறார்கள். கடைசியில் என்ன எடுக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் இது எல்லாமே ஸ்பெகுலேஷனாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு காய் நகர்வு இருக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலையை வந்து திடீரென்று தான் அழைத்திருக்கிறார்கள். ஆளுநராவது அவர் பல பிரச்சனைகள், அது போக செந்தில் பாலாஜி விவகாரத்திலே வந்து அவர் கருத்து கேட்க வேண்டிய எஸ்சியிடம் சொலிசிட்டர் ஜெனரலோட கருத்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இப்படி பல பிரச்சனைகளாக போனார். அது கூட ஒரு நாள் முன்னதாகவே திரும்பி விட்டார். அண்ணாமலைக்காகத்தான் அவர் ஒரு நாள் முன்னதாக திரும்பியதாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலை இன்று வந்து அவர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜராகி இருக்கிறார். அதாவது டிஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு. ஸோ நமக்கு அண்ணாமலையின் பாத யாத்திரை, அதை அமித்ஷா தொடங்கி வைக்க வேண்டும். அது 28ஆம் தேதி. வரிசையாக அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகள் இருக்கின்றன. நாளை வந்து கலைஞர் நூலக திறப்பு மதுரையிலே. இப்படி எல்லா அரசியல் நிகழ்வுகளும், இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி 3வது நீதிபதி இன்றைக்கு ஆர்குமெண்ட் எல்லாம் முடிந்து விடும். எனவே அது அடுத்த வாரம் வந்து தீர்ப்புக்கான தேதி வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் அகில இந்திய அளவிலே வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி அகில இந்திய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் என்பதுதான் இருக்கிறது. சார், இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு கவர்னரோட ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அதே மாதிரி அதிமுக தலைமையோடையும் அவருக்கு ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ இப்போ வைக்கப்படுற இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் பாஜக மேல அழுத்தம் போடுறாரு, பாஜக தலைமை மேல அழுத்தம் போடுறாரு, நாங்கள் கூட்டணியில் இருக்கணும்னா, என்டிஏல இருக்கணும்னா நீங்க அண்ணாமலை அவர்களை ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இங்க இருந்து வருது. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்றாங்க. ஸோ அப்படி பார்க்கலாமா? அதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை வைத்து கொண்டு இந்த கூட்டணி வந்து கரை சேராது. அண்ணாமலை இருக்கும் வரை, அதாவது எப்போது வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக அண்ணாமலை அந்த ஆங்கில பத்திரிகை பேட்டியிலே கூறினாரோ அப்போதே இந்த கருத்தை அவர் சொல்லிவிட்டார். பலரும் அந்த கருத்தை எதிரொலித்திருக்கிறார்கள். செல்லூர்ராஜ் முதல் பலரும் இந்த கருத்தை எதிரொலித்திருக்கிறார்கள். எனவே அதிமுக கூட்டணி அது வந்து நீடிக்க வேண்டுமென்றால், அல்லது ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அல்லவா, அதாவது அடிப்படையிலே இந்த கூட்டணி என்பது எப்படி என்றால், அஸ்திவாரத்தை மாற்ற முடியாது. அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்படுகிற சூப்பர் ஸ்ட்ரக்சரை தான் மாற்ற முடியும். சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்பது ஒரு மாளிகை என்றால், இந்த மாளிகையை எடுத்துவிட்டு வேறு மாளிகையை கொண்டு வரலாம், அல்லது அந்த மாளிகையிலே 2-3 அறைகளை நமக்காக நாம் கட்டிக்கொள்ளலாம். அதெல்லாம் கூட்டணி அரசியல். இப்படித்தான் வந்து செய்ய முடியுமே தவிர, ஒரு மாநிலத்தின் அடிப்படை என்பது அந்த மாநில அரசியல், அதை நீங்கள் மாற்றவே முடியாது. உதாரணமாக தமிழ்நாடு என்றால் அண்ணாமலை என்ன சொல்கிறார், சித்தாந்த போர் நடக்கிறது, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையிலான போர் என்கிறார். ஆரியத்துக்கு இங்கே என்ன வாய்ப்பு இருக்கிறது? எந்த வாய்ப்புமே கிடையாது. அப்படி என்றால் திராவிடம் என்றால் மீண்டும் அதிமுகவும் திராவிட கட்சி தான். அப்போ அதிமுக அந்த ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 65-70% திராவிட ஓட்டு வங்கி. எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்த பிறகு அந்த திராவிட ஓட்டு வங்கி பாதியாக அவருடன் போய்விட்டது. திமுகவிடம் இப்போது திராவிட ஓட்டு வங்கி இருக்கிறது. ஆனாலும் 40-45% அது போதாது. காரணம், அதிமுகவிடம் பாதி ஓட்டு வங்கி இருக்கிறது. அப்படி என்றால் 40-45% அவர்கள் வந்து பல்வேறு அணிகளை துணைக்கு வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் ஓட்டு வங்கி திமுகவுக்கு பயன்படுகிறது. அது காங்கிரஸை எதிர்த்து தான் நாங்கள்லாம் 1967 வேலை பார்த்தோம் அண்ணா காலத்தில். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் ஓட்டு வங்கி இப்போது பயன்படுகிறது. விசிகா ஓட்டு வங்கி, விசிகா ஓட்டு வங்கியில் இன்றைய தேதிக்கு வந்து அவர் பழையபடி சிதம்பரம் தொகுதியில் எம்பியாக இருப்பாரா என்பதெல்லாம் சந்தேகம்தான். காரணம், அங்கே ஒரு பெரிய டீப் டிவிஷன் இருக்கிறது. பாமக இப்போது உறுதியாக என்டிஏவோட போய்விட்டது என்பதை நம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். திமுக அணிக்கெல்லாம் அது வரவே வராது. ஏனென்றால் என்டிஏ கூட்டத்துக்கு அழைப்பு வந்து விட்டது, அதை அன்புமணியை நாங்கள் போகிறோம் என்றும் சொல்லிவிட்டார். ஆக அவர் என்டிஏ பேனர், திமுக அணிக்கு வரமாட்டார். அப்படி என்றால் சிதம்பரத்திலே வந்து அந்த வன்னியர் வர்சஸ் பட்டியல் இனத்தவர் மோதல் இருக்கும்போது மீண்டும் வந்து அங்கு போட்டியிடுவதற்கு
திருமாவளவனுக்கு இடம் இல்லை என்கிற ரீதியில் தான் தெரிகிறது. திருமாவளவனுமே அதை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இப்படி திமுக அணியிலும் பல மாறுதல்கள் வருகின்றன. அதாவது அணியின் பல்வேறு சீட்டுகள், உதாரணமாக டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த எம்பிக்களுக்கு மைக்ரோ பிளானிங், அதாவது பூத் கமிட்டி, இதற்காக மைக்ரோ பிளானிங் இப்போது திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக கூட்டம் போட போகிறார்கள். போன முறை வந்து நான்கு தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள் என்று நினைக்கிறேன். மொத்தமுள்ள எல்லா தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. ஆனால் வந்து நான்கு தொகுதியில் திமுக, இந்த முறை வந்து ஐந்து தொகுதிகள் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அப்படி என்றால் அங்கிருந்து ஒருவரை ஷிஃப்ட் செய்ய வேண்டும். கூட்டணி அமைப்பது எளிது, தொகுதி பங்கீடு ரொம்ப கடினம். ஏனென்றால் ஒரே தொகுதியிலே எல்லாருக்கும் செல்வாக்கு இருக்கும், அதை எதை கேட்பார்கள். இந்த குழப்பம் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் வரும். உதாரணமாக சவுத் மெட்ராஸ், சரி நிர்மலா சீதாராமனை சவுத் மெட்ராஸில் நிறுத்துவது என்று முடிவெடுத்தால், சவுத் மெட்ராஸுக்கு ஜெயக்குமார் பையன் அவர் தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு. சவுத் மெட்ராஸில் வந்து பாரதிய ஜனதா பூத் கமிட்டி அமைக்கிற ஒர்க்கே இன்னும் முடியல. எனது நண்பர்கள் கூறினார்கள், ஒரு 1000 பூத் கமிட்டி கூட சரியாக அமைக்க முடியலைங்க, அதுக்கு ஆள் பத்தலை என்று சொல்கிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா தனித்து போட்டுக்கிட்டால் சவுத் மெட்ராஸில் வெற்றி பெறவே முடியாது. அதிமுகவோட ஓட்டு வங்கி தேவைப்படுவாங்க. இப்படி பல இடங்களில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே அதிமுகவை விட்டு பாரதிய ஜனதா இங்கு கூட்டணி அமைப்பதாக தெரியவில்லை. அண்ணாமலை அவர்களுக்கு அதில் விருப்பம் இருக்கிறது, தனியாக போட்டிடுவோம், நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது கிடைக்கட்டும், ஓட்டு வங்கி உயரும் அடுத்த 2 வருடங்களுக்கு. அவர் வந்து வேறு மாதிரியாக நினைக்கிறார், அது சரிதான். என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலையின் அந்த திட்டம் சரிதான். ஆனால் மத்திய பாரதிய ஜனதா அரசு அடுத்த ஆட்சி என்று வரும்போது அவர்களுக்கு பல இடங்களிலே சேதாரம் இருக்கிறது, பல மாநிலங்களிலே அவர்களுக்கு சேதாரம் இருக்கிறது. அதை ஈடுகட்ட வேண்டுமென்றால் இங்கு தென் மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்கள் குறைந்தபட்சம் ஒரு 20-25 எம்பிக்களாவது ஜெயிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு 4-5 எம்பிக்களாவது வேண்டும். அதிமுகவோடு சேர்த்தால் ஒரு 15 எம்பிக்கள் வந்தால் அது பாரதிய ஜனதாவின் அந்த என்டிஏவுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். எனவே அதிமுக கூட்டணியை விடுவதாக இல்லை. அதாவது முதலில் ஒரு 1 மாதத்திற்கு முன்பு அண்ணாமலையின் ஃபார்முலாவுக்கு ஒரு ஆதரவு இருந்தது, அதனால் தான் அவரும் இவ்வளவு பேசினார். ஆனால் இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு வருகிறது. பாமகவும் அதிமுகவும் என்டிஏ என்று ஆன பிறகு அண்ணாமலை தனித்து போட்டி என்கிற அந்த வாதத்திற்கே இடம் இல்லை. அப்படி என்றால் அண்ணாமலை இருந்தால் இந்த கூட்டணி ஒர்க் செய்யாது, அது எங்கள் தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள் என்கிற எடப்பாடியின் வாதம் தான் எடுபடும். அப்படி என்றால் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என்று தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க சொன்னது போல அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் என்னன்னா பிஜேபி தனியா போட்டியிடணும் தமிழ்நாட்டில் அப்படின்றது அவரோட ஸ்டாண்ட். அதிமுக நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னா தேர்தல் நெருங்கட்டும், அதுக்கப்புறம் கூட்டணி பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்ப ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு 18ஆம் தேதி நடக்கக்கூடிய என்டிஏ கூட்டத்துல இபிஎஸ் அவர்கள் கலந்துப்பார் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு. சோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், தேர்தல் நெருங்கும் போதுதான் நாங்க முடிவெடுப்போம்னு சொன்னாங்க, இப்ப இல்ல அந்த என்டிஏ மீட்டிங்ல நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? தேர்தல் நெருங்கி விட்டது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேர்தல் எல்லாம் 2024 மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்கிறது தான் கணக்கு. ஆனால் இப்போ வரப்போகிற மாநில இடைத்தேர்தல்களில் சத்தீஸ்கர்லேயோ ராஜஸ்தான்லேயோ எம்பிலேயோ பிஜேபி ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணால் உடனடியாக அது தெரியும். அதுபோக காங்கிரஸோட அந்த ஸ்டாக் வேல்யூ கூடிரும். இப்போமே வந்து என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ், அந்த நம்ம யூபி பத்திரிகையில் படித்து பார்த்தா யூபியில் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம், அதாவது அகிலேஷோட கூட்டணி தான் அதில் சந்தேகம் கிடையாது, ஆனால் அதை உடனடியாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அறிவிக்க வேண்டாம். சட்டமன்ற தேர்தல் அதாவது உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் கிடையாது, ஆனால் பிற மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவில் அதில் எதிரொலிக்கும், நமக்கு வந்து சீட் கெப்பாசிட்டி பேற வலிமை கூடும் என்று உத்தரப்பிரதேச காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. தேசிய கட்சியோட பிரச்சனை என்னன்னா மாநில அளவில் இருக்கிற தலைவர்கள் வந்து பல விஷயங்களிலே வற்புறுத்துவார்கள், காரணம் அவர்களுக்கு மாநில அரசியல் முக்கியம். இப்படி பாரதிய ஜனதாவிலும் இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறது. உதாரணமாக சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங் பெஞ்சுடு என்று இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை தலைப்பு போட்டிருக்கிறது. அதாவது இந்த டெக்னிக்கல் ஃபார்ம் சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களை பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பெஞ்சு அது ஒரு வார்த்தை பிரயோகம், வேலை வந்தால் மட்டும்தான் பெஞ்சில் இருக்கவங்க கூப்பிடுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போண்டிதான். ராமன் சிங் வந்து இந்த முதலமைச்சர், அவருக்கு வந்து இப்போ அங்கே அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, முதலமைச்சர் வேட்பாளரும் கொடுக்கல. அதாவது மீண்டும் கர்நாடக ஃபார்முலா, மோடியோட முகத்துக்கு சத்தீஸ்கரில் ஓட்டு என்கிற மாதிரியான ஒரு, அப்படிதான் ஆங்கில பத்திரிகைகள் அதை வர்ணிக்கின்றன. எனவே ஒவ்வொரு இடத்துலையும் பாரதிய ஜனதாவுக்கும் குழப்பம் இருக்கிறது, உட்கட்சி குழப்பமும் இருக்கிறது, தேர்தலை சந்திப்பதில் குழப்பமும் இருக்கிறது,
நாம் நினைக்கிற மாதிரி வந்து அமித்ஷா பெரிய விற்பனர், அவர் வந்து எல்லா வியூக நிபுணர் அப்படி தெரியவில்லை. அவருக்கும் பல விதமான சங்கடங்கள், தர்ம சங்கடங்கள்லாம் இருக்கின்றன. எனவே ஆலார் செயலி இந்த சேம் போட். அப்படி என்றால் அதிமுக பிஜேபி கூட்டணி இங்கு முக்கியம். எனவே என்டிஏ கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து விட்டார்கள். கூட்டத்துக்கு அவர் வருவதற்கு வசதியாக அதிமுகவின் புதிய நிர்வாகிகள் பட்டியல், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் உட்பட புதிய நிர்வாகிகள் பட்டியலை இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்து விட்டார்கள். ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்டிஏ அதிமுக கூட்டணி, பாமக அதில் இடம்பெற்றிருப்பது, அடிப்படையில் பாருங்களேன், வாசனுக்கு என்டிஏ கூட்டணியில் வளைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது, தேமுதிகவுக்கு வழங்கப்படவில்லை. தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சி தானே, ஆனா நடுவில் வந்து அது 2021 தேர்தலில் டிடி தினகரனோடு கூட்டணி வைத்து விட்டது. இப்படியான சூழ்நிலையில் இன்றைய தேதிக்கு என்டிஏவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாமக அதற்கு நல்ல குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கிறது. குறிப்பிட்ட பகுதிகளில் அதிமுக தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி. இதிலே வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்கள் வெற்றி பெற முடியும் என்று பாரதிய ஜனதா நம்புகிறது. ஒரே ஒரு சிக்கல் தான், அதிமுக ஓட்டு வங்கி பிளவுபடும். காரணம், ஒரு அரசியல் தலைவர் தேர்தல் நெருங்கும் போது கைகளை கட்டிக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. சசிகலா அந்த தப்பை தான் செய்தார். போன தேர்தலில் வந்து அவர் ஒதுங்கி நின்றார் அரசியலிலிருந்து. இன்று வரை அவரால் வந்து மேலிருந்து வரவே முடியவில்லையே. அந்த தவறை செய்யவே மாட்டார்கள். ஓபிஎஸ்ஸும் சரி டிடிவியும் சரி அந்த தவறை செய்யவே மாட்டார்கள். அதே மாதிரி விஜயகாந்த் கட்சியும் அந்த தவறை செய்யாது. ஆக ஏதாவது ஒரு வகையில் ஒரு புதிய அணி அதில் உருவாகும். விஜய் வேற வந்து கொண்டிருக்கிறார். விஜய் வரும்போது அதாவது தொகுதிக்கு ஒரு பயிலகம், தளபதி விஜய் பயிலகம், உடனே அறிவிப்பு வருகிறது 3 நாள் பயிலகம் என்று சொல்கிறார். ஜூலை 15 முதல் பயிலகம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஏற்கனவே அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். எல்லாம் அரசியல் புள்ளியில் தானே போகுது. நாங்கள்லாம் படிப்பகத்திலேருந்து வந்தவங்க தானே, பயிலகங்கிற வார்த்தை அப்போ கிடையாது. படிப்பகம் தானே, எம்ஜிஆர் படிப்பகம் தானே எங்களுக்கெல்லாம் வந்து திராவிட அரசியலை கற்றுக் கொடுத்தது. அப்போ விஜய் வந்து புதிய கொள்கையை சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்திவாரம் ஒன்று தான், மேலே மாளிகை தான் நீங்கள் வேற மாதிரி கட்டலாம், இல்லைன்னா மாளிகையில் 2 ரூம் எடுக்கலாம். விஜய்க்கும் அதே தான். ஆனால் அவர் வந்து தனியாக நிற்பது என்று முடிவெடுத்தால் விஜயகாந்த் மாதிரி 10% ஓட்டை வாங்கினால் அந்த ஓட்டு யாரோட நஷ்டமாக முடியுங்கிறது இன்றைய தேதி வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தமிழ்நாடு அரசியல் வந்து ஒன்றும் தெளிந்த நீரோடையா இல்லை. திமுக ஓட்டு வங்கி மட்டும், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், அது தெளிவாக இருக்கு. திமுகவுக்கு எதிரான அதிருப்தி அது கூடிட்டு தான் இருக்கு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதிருப்தியை வந்து ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்யக்கூடிய கட்சிகளுக்கு பிளவு இருக்கு, ஸ்பாயிலிங் ஓட்டு இருக்கு. இப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த மாறுதல்கள் சாத்தியமோ என்று எனக்கு தோன்றுகிறது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இப்ப தமிழக பாஜகவை பொறுத்தளவு அண்ணாமலை அவர்கள் இந்த கடந்த சில ஆண்டுகள் அவரோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார். பாஜகவோட சிங்கிள் வாய்ஸ் அவரு தான் தமிழ்நாட்டுல, வேற யாரும் அவரை எதிர்த்து பேச முடியாது, பேரலாவும் பேச முடியாது, ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எலெக்ஷன்ஸும் நெருங்கிட்டு இருக்கு, இங்க லீடர்ஷிப் மாத்துறது கரெக்டா இருக்குமா, இல்லாட்டி அவருக்கு மேல இன்னொரு போஸ்டை கிரியேட் பண்ண அது வந்து ஒரு கரெக்டான ஒரு கெமிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுமா? அதாவது தேர்தல் நெருங்குகிறது என்றால் 1 நவம்பர் டிசம்பர், அப்படி இல்லை என்றால் வழக்கமான நேரம். மாற்றுவதென்றால் இப்போதே மாற்றினால்தான் அந்த அதிருப்தி அல்லது அந்த குழப்பங்களெல்லாம் சமப்படுவதற்கு ஓரிரு மாதங்கள் அவகாசம் கிடைக்கும். நவம்பர் மாதம் தேர்தல்னா ஜூலை மாதம் ஒரு தலைவரை மாற்றுவதே ரிஸ்க் தான். காங்கிரஸ் கட்சியும் தயங்கிட்டு தான் இருக்கு. அழகிரியை மாற்ற வேண்டிய கட்டம் வந்துருச்சு, மாற்றுவதற்கு தயங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கும் வந்து இதே மாதிரியான ப்ரெஷர் சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு போயிட்டு தான் இருக்கு. அப்போ அண்ணாமலையை மாத்துறதுன்னா இப்பவே மாத்தணும். இன்னும் 2-3 மாசம் கழிச்சு மாத்தினா நீங்க சொல்ற அதான் தேர்தல் நேரத்தில் ரொம்ப பெரிய குழப்பம் வந்துடும். அப்போ தேர்தல் எப்போது என்பதுதான் இப்ப இருக்கிற ஒரே கேள்விங்க. இப்ப தேர்தல் வந்து நாம் இந்த வருடமே வரப்போகிறதா, இல்ல வழக்கமான காலகட்டத்தில் தான் வரப்போகிறதா? இந்த முடிவை வந்து பாரதிய ஜனதா இன்னும் எடுக்கல. என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இந்தியா ஷைனிங் கேம்பெயின் நடத்தி தேர்தலை முன்னாடி வச்சு அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சிலர் என்னன்னா, அல்ல மோடி தான் பிரதமர் வேட்பாளருக்கு எதிராக யாரும் இல்லை, ரொம்ப நாள் டைம் கொடுத்தா எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமைப்பட்டுரும், ராகுல் காந்தியோட அந்த இமேஜ் கூடிட்டு வருது, அதே தேர்தலை வேகமாக வைப்பதுதான் நல்லது என்கிற ஒரு எண்ணமும் ஒரு சிலர் மத்தியில் இருக்கிறது. இறுதி முடிவு ஆர்எஸ்எஸ் தான் எடுக்கும். அதே சார் அப்படி சொல்றீங்க, இறுதி முடிவு அவங்க எடுப்பாங்க. அது அவங்க தான் திங்க் டேங்க். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் எவ்வளவோ நண்பர்கள் எனக்கு அங்கேயும் இருக்காங்க, பிஜேபிலையும் இருக்கிறாங்க.
அவங்களுக்காக நான் வந்து வெப்கேமெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். இறுதி முடிவு ஆர்எஸ்எஸ் கையில் தான். இவர்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம் இப்போதைக்கு, அது மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இறுதி முடிவு ஆர்எஸ்எஸ் கையில் தான். ஏனென்றால் அவர்கள் தான் வந்து அங்கே திங்க் டேங்க், அதை தாண்டி முடிவெடுக்க முடியாது. அவர்களும் வந்து நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் ஏற்ற மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. இப்போ ஒரு மெஜாரிட்டியான கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அப்போ எதுக்கு வந்து உடச்சி இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏ உள்ள இழுத்து இன்னும் கொஞ்சம் மந்திரியை போட்டு மந்திரிக்கு இன்னும் துறை ஒதுக்க முடியாம ஏன் இவ்வளவு பெரிய குழப்பத்துல போய் சிக்கணும்? ஏன் சிக்கணும்னா நாக்பூர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அது மராட்டி ஓட்டு வங்கி, இவங்க வந்தா தாங்க அந்த ஓட்டு வங்கி சரியா வரும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. சோ மராட்டி நாக்பூர் கிளியரன்ஸ் வாங்காம அஜித் பவாரை உள்ள கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேசி ரொம்ப நன்றி.